எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய நேசம் தமிழ் மருத்துவம் யூடியூப் சேனல் சார்பாக வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நம்முடைய யூடியூப் சேனல் பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்த ஒரு தலையாட்டி சொல்லிட்டு வரோம். இதை வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையில் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதை பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து நம்ம பார்த்தோம் நம்ம விட்டோம் இல்லாமல் உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்குள்ள அதை வந்து மற்றவங்களும் ஷேர் பண்ணிங்கன்னா அவர் நன்மை வந்து இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கிற அடிப்படையில் இன்றைய பதிவுள்ளாக நம்ம இங்கே போகிறோம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, முன்னோர்கள் பயன்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே சமையல் கலையில் சமையல் அறையில் பயன்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே மூலிகை தான். எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்குது. அது அஞ்சலறை பெட்டிம்பாங்க, அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டியினுடைய பார்த்திங்கன்னா அதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே எல்லாமே முழுக்க முழுக்க மூலிகையை சார்ந்த விஷயங்கள். எல்லாமே வந்து மனிதனுக்கு பலவித ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ அதெல்லாம் நம்ம விலகி நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி வந்து ரொம்ப நவீன வாழ்க்கையில் வாழக்குள்ள அதை நம்ம எடுத்து செஞ்சு அரைச்சி பயன்படுத்தக்கூடிய டைம் இல்லாமல் என்ன பண்ணலாம், எல்லாமே நம்ம இருக்கிறது இன்றைக்கி கடையில் நம்ம வந்து பவுடராக வாங்கி சீக்கிரம் வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், நம்ம அரைக்காமல் என்ன பண்ணுறோம், கடையில் வாங்கி பயன்படுத்துகிறாங்க தான் இன்றைக்கி பல நோய்கள். அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், இப்போ பார்க்கக்கூடிய சகோதரிகள் வந்து இனிமேல் அந்த மாதிரி கடையில் வந்து முடிஞ்ச ரெடிமேடாக எதுவுமே வாங்காதீங்க. நீங்கள் சமையலில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை மசாலா பொருட்கள் நீங்கள் வாங்கி அரைச்சி நீங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க தான் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகையை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்போ இறைவன அருளப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் வந்து கோடானக்கூடிய தாவரங்கள், கனி வர்க்கங்கள், மூலிகை வர்க்கங்கள் எல்லாமே மனிதனுடைய ஆரோக்கியத்துக்காக தான். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான பலவித ஆரோக்கியங்கள் தெரிஞ்ச ஒரு மூலிகை தான் இது. ஆனால் பலன்கள் இந்தளவு இருக்கா அப்படின்னு நமக்கு வந்து மிக ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய மூலிகை தான் அந்த இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணுங்கிறத ஒரு மிக முக்கியமாக சுருக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன மூலிகைகள் வளர்த்த சொல்கிறோம். பெண்களுக்கு உண்டான அந்த மறைவிடை பிரச்சனைகள் உள்ள ஏற்படக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனைகள் இருக்கும் அந்த மூலிகை வந்து அற்புதமான ஒரு தீர்வை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுவலி. இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த வயிற்று பெருமல், வயிற்று வலி, இதுக்கும் மிக அற்புதமான மருந்து. அடுத்து காய்ச்சல், காய்ச்சல் நேரத்தில் இந்த மருந்து நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து சரியாமை, சாப்பிட்ட உணவு சரிக்கலை, அஜீரணமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது, அதுக்கும் இது வந்து பயன்படும். அது மாதிரி வயிறு உப்புசம், இருமல், தொடர்ச்சியான இருமலாக இருக்குது, என்ன நம்ம பண்ணால் அந்த இருமல் வந்து நிப்பாட்டவும் முடியல, அதுக்கும் மிக அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா ஈரல் நோய், இருளுடைய நோய் பார்த்தீங்கன்னா இருளுடைய வறட்சி ஏற்படுச்சுன்னா வந்து இருமல் வறட்டு இருமல் அதனுடைய வந்து ஆள் வந்து ரொம்ப விளைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஈரல் சார்ந்த நோய்கள் என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் மிக அற்புதமான ஒரு மருந்தை கொடுக்கக்கூடியது, ஒரு மருத்துவத்தை கொடுக்கக்கூடியது. இது மட்டும் கிடையாது, குரல் கம்மல், சில பேருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி குரல் கம்மிடும், கொஞ்ச நேரம் பேசினாங்க என்னாச்சு இந்த குரல் கம்மியாக சரி பேச முடியாது. சில நேரங்களில் வந்து சில தொற்று நோயினால் ஏற்படக்கூடிய இந்த குரல் கம்மலுக்கும் இது வந்து ஒரு அற்புதமான தீர்வு கொடுக்கும். அடுத்து வந்து மூக்கில் வந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, இது சைனஸும்பாங்க. சைனஸுக்கும் இந்த சொல்லக்கூடிய மூலிகை வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான பலனை கொடுக்கும். இந்த மூலிகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாலு முழுக்க சொல்லிகிட்டே இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் இறைவன் இதில் வச்சுருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் என்ன மூலிகை இது அப்படின்னு, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டில் இருக்கக்கூடிய சோம்பு என்கிற பெருஞ்சீரகம். இதை பயன்படுத்தக்கூடிய முறை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் எடுங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 300 ml தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு பாதியை வத்த வச்சு இதை வந்து வடிகட்டி சாப்பிட்ணும். விருப்பப்பட்ட தேன் என்ன பண்ணலாம், தேன் ஒரு 1/2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிங்க. இது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 4 நாள் 7 நாள் பயன்படுத்தினா போதும். மேற்கொண்டு சொன்ன அத்தனை பலன்களும் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய இறைவன் அருளப்பட்ட மிக அற்புதமான ஒரு மூலிகை நீங்கள் சொல்லியிருக்கோம். இறைவன் 4 நாள் இதை போல் இன்னும் ஒரு சிறந்ததோடு விரைவில் உங்களை சந்திப்போம். நன்றி.